செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் உற்சவர் பார்வதி சிவன் ஐம்பன் சுவாமிக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடுகள் செய்து ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் மேல் பழமையான திருத்தலம் என கூறப்படும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட உற்சவங்களான சிவன் பார்வதி ஐம்பொன் சிலை சுவாமிக்கு நாற்பத்தி எட்டாவது மண்டல நிறைவு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று புதிதாக வடிவமைக்கப்பட்டு சிவன் பார்வதி உற்சவர் ஐம்பன் திருமேனிக்கு சிறப்பு வேள்வி கோ பூஜைகளுடன் கலசாபிஷேக வழிபாடு பூஜை தொடங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் உற்சவர் சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு நேற்று மாலை நாற்பத்தி எட்டாவது மண்டல நிறைவு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் கலசங்கள் வைத்து யாகசாலை அமைத்து நூற்றி எட்டு திரவிய பொருட்கள் கொண்டு யாக பூஜையில் பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் தமிழ் முறைப்படி மந்திரங்கள் முழங்க சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பின்னர் பூஜை செய்யப்பட்ட கலசங்களை சிவ வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து சுவாமிக்கு கலச புனித நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் தங்க ஆபரண நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது அபிஷேகம் செய்யப்பட்ட கலச புனித நீரை பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பக்தர்கள் தங்கள் மனமுருக வேண்டுதலோடு அபிஷேகம் செய்யப்பட்ட பூக்களைக் கொண்டு சுவாமிக்கு சமர்ப்பித்து வணங்கினர் காலையில் மூலவர் காசி விஸ்வநாதர் நந்தியின் பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் விபூதி பேரிச்சம்பழம் போன்ற வாசினி திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் காசி விஸ்வநாதருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிவ தொண்டர்கள் ஊர்ப்பொதுமக்கள் செய்திருந்தனா்